எப்போது தேர்தல் பின்னாலே வரவேண்டிய பொது தேர்தல் கூட முன்னால் உருவாக்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் யூகம் இருந்தாலும், இன்றைக்கு எந்த நேரத்தில் வந்தாலும் எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் அதை சந்திப்பதற்கு தயாராகிவிட்டோம் என்று இந்தியா என்ற கூட்டணி பேரில் அவர்கள் அறிவித்து விட்டார். இது முதல்ல தொடங்கிறதுக்கு முதல் முதல்ல துவக்க புள்ளி எங்கேருந்து ஆரம்பித்தது என்று சொன்னாலே இந்த சிந்தனை திராவிட மாடல் ஆட்சி தான், தமிழ்நாடு ஆட்சி தான் இந்தியாவுக்கு வழிகாட்டியது. ஏன் என்று சொன்னால், வெறும் பதவிக்காக அல்ல, இங்கே வந்தது கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி. ஏற்கனவே நம்முடைய ஒப்பற்ற முதல்வராக இருக்கக்கூடிய சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்த நேரத்தில் நம்மை போன்றவர்கள் பலர் திராவிடர் கழகம் ஒருங்கிணைத்து எல்லா முற்போக்கு சிந்தனையாளர்களும் ஒரே அணியில் நின்ற காரணத்தாலும் அவ்வப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மாநில உரிமைகளுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள், அத்தனையும் காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் மற்றதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி சொல்லி ஒரு நல்ல கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி வந்தது. அதனுடைய விளைவு தேர்தலில் என்ன எதிர்பார்த்தார்கள்னா, பல கட்சிகள் சேரும்போது அவர்கள் கேட்ட இடங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அரசியலில் பல காரணங்கள் இருக்கும், அதுக்கு உடனே அது உடைந்து விடும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆளுகின்ற மோடி அவர்களும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்புகளும் அவர்களோடு கூட்டு சேர்ந்த சிலரும். ஆனால் அவர்கள் ஏமாந்தார்கள். அதை தாண்டியும் அவர்கள் முயற்சி செய்த நேரத்தில் அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே இருக்கிறதெல்லாம் மிரட்டி மிரட்டி வந்தவர்கள், விரட்டி விரட்டி வந்தவர்கள். அவர்களெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் அங்கே சூலத்தை காட்டி அதன் மூலமாக வந்தவர்கள். அந்த கூட்டணியே உருவானது எப்படின்னா, இன்னமும் அந்த சூலம்தான் ரொம்ப மிக முக்கியம் அந்த கூட்டணியில். என்ன அந்த சூலம் அப்படின்னா, திரிசூலம், சாதாரண திரிசூலம் இல்லை, பூராமே சிபிஐ, அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அந்த மாதிரி ஐடி அதாவது சொல்லக்கூடிய இன்கம் டேக்ஸ் ரெய்டுன்னு சொல்லக்கூடிய வருமான வரித்துறை, இது மற்ற இதில் வைத்துக்கொண்டு நாங்கள் எப்போ வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் நாங்கள் வருவோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்த உடனே பாண்டிச்சேரி ஆட்சி எப்படி வந்தது உங்களுக்கு தெளிவாக தெரியும், இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் அதுக்கு ஒரு உதாரணம் கை முன்னாலே. ஆனால் அவைகள் எதுவும் இந்த தமிழ் மண்ணிலே நடக்காது என்று காட்டக்கூடிய அளவுக்கு தெளிவாக்கிவிட்ட உடனே அது அப்படியே வளர்ந்தது, நல்ல அளவிற்கு வெற்றி பெற்றார்கள். இன்னமும் இப்போ ஆளுநர் மூலமாக தொல்லை, மற்றவர்கள் போராட்டத்தில் நிதியை கொடுக்காமல் எவ்வளவுக்கு அவ்வளவு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொல்லை, இது அத்தனையும் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை சமாளித்து கொண்டு மக்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்களா செய்தீர்களா என்று கேட்கிறார். அதே மாதிரி கர்நாடகத்தில் வெற்றி பெற்ற உடனே அவர்கள் எல்லோருக்கும் வீட்டுக்கு வீடு அரிசி கொடுப்போம்னு சொன்னார்கள். போராமே நாங்கள் மத்திய தொகுப்பிலிருந்து கொடுக்குற அரிசியே கொடுக்க மாட்டோம் அப்படி சொன்ன உடனே அவர்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த அரிசிக்கு என்ன மதிப்போ அதை நாங்கள் கொடுத்துட்றோம் என்று சொல்லி அந்த வாக்குறுதியை காட்டுறதுக்காக அவர்கள் அங்கே கொடுக்குறார்கள். இப்படி எப்படியெல்லாம் நெருக்கடியை உண்டாக்க முடியுமோ அப்படியெல்லாம் நெருக்கடியை கொடுத்தாலாவது இவர்கள் மத்தியிலே ஒரு கலகம் வராதா, இவர்களெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கொண்டு பிரிய மாட்டார்களா என்று அவர்கள் கணக்கு போட்ட நேரத்தில் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறத அது நிச்சயமாக நடைபெறாது என்ற அளவுக்கு ஆகிவிட்டது. ஏனென்றால் முதல் அடிப்படையே தெளிவாக அவர்கள் கூட்டிய கூட்டம் முதல்ல முதல்ல பீகாரிலிருந்து, நம்முடைய பீகாரில் நிதிஷ்குமார், அதே மாதிரி தேஜஸ்வி, அந்த லாலு பிரசாத் அவர்களுடைய அந்த ஆட்சி அங்கே மாறியது. மாறிய உடனே அவர்களை யாரை அதிகமாக தொடர்பு கொண்டு பேசினார்கள், யாரோடு இணைந்தார்கள் வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வரைத்தான் பார்த்தார். ஆகவே அவர்கள் அந்த இணைப்பு வந்த உடனே இவர்களை முதல்ல இந்த கூட்டம் வரப்போகுது, இவன் மூலமாக மற்ற பேர் வைக்கிறதுக்கு முன்னாலேயே இவர்கள் எல்லோரும் சேர்கிறார்கள் என்று சொன்ன உடனே அதை வெட்டி விடுவது என்ன, அதற்குள்ளே கலகத்தை உண்டாக்க வேண்டியது என்ன, ஏன்னா ஆரியர்கள்னால ஆரியத்தினுடைய தத்துவமே என்னன்னா கலகத்தை உண்டாக்குறது, பஞ்சதந்திரம் மித்திர பேதம்,
அதுதான் மிக முக்கியம். அவர்கள் மத்தியில் இதை சொல்லுவது, இந்த பஞ்சதந்திரத்தில் அது ரொம்ப மிக முக்கியமானது அவர்களுடைய தந்திரங்களில். ஆக அதை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் ஆரம்பித்தார். ஆனால் அது நடக்கலை.